எழுந்து நீ பிரகாசம். செய்திக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த நாளுடைய சிந்தனைக்காக பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே வாரும், வந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சிந்திக்க நாம் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நற்செய்தி வாக்கங்களில லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4:16 21 வரை அடங்கியிருக்கிற நற்செய்தி பாகத்திலிருந்து இந்த நாளுடைய செய்தி வருகிறது. இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வேதத்தை வாசிப்பதற்காக எழுந்து நின்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளினுடைய முதல் குறிப்பு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்தாவியாக திருத்துவத்தின் 3வது ஆழ்த்துவத்தை எங்களுக்கு அனுப்பி தந்தீரே, அதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவோம். இயேசு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, இப்பொழுது அந்த பரிசுத்தாவியானவரை எனக்காக, உங்களுக்காக, திருச்சபைக்காக, அவர்களை நம்பிக்கை வைக்கிறவர்களுக்குள் வாசம் பண்ணும்படியாக அவர் அனுப்பி தந்திருக்கின்றார். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம். அந்த பரபொருள், அந்த இறைவன், அந்த பிதாவாகிய திருத்துவத்தின் 1வது ஆழ்த்துவம் 3வது ஆழ்த்துவத்தை நம்மோடு கூட வாழும்படியாக, நமக்குள் வசிக்கும்படியாக அனுப்பி தந்திருக்கின்றார். நாம் சாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்கிறேன். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்திருக்கிறார். அந்த நாசரேத் என்கின்ற ஊரிலே தான்
யோசேப்பு தச்சு வேலை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அந்த நாசரேத்திலே இருந்த மக்கள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். அவருடைய போக்கு வரவு, அவருடைய வளர்ப்பு அனைத்தையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு எழுந்து நின்று என்ன செய்தார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தார். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். எதற்காக? நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும்படியாக. இங்கே 18வது வசனத்திலே என்ன இயேசு வாசிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக அவர் அப்படி இருக்கிறார்? தரிதிரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். உங்களுடைய சிந்தனைக்காக மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனினால் யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெறுவதற்காக தண்ணீருக்குள் கடந்து போனார். அப்பொழுது திருமுழுக்கு முனிவர் என்று சொல்லப்படுகின்ற யோவான் ஸ்நானகர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவருக்கு திருமுழுக்கு ஆட்டின போது திருத்துவ கடவுள் அங்கே பிரசன்னமானார். அங்கே பிதாவாகிய கடவுள் குமாரனாய் ஞானஸ்நானம் எடுக்கின்ற இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் புறாவை போல் வந்தார் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருத்துவத்தில் ஆட்சி செய்கிற கடவுள் பிதாவாய் அங்கே தோன்றி, இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னார். அங்கே ஊர்ஜிதப்படுத்துகின்ற பரிசுத்தாவியானவர் புறா போல் வந்தார் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ. உங்கள் கைகளிலே வேதாகமம் இருந்தால் ஏசாயா 61வது அதிகாரம் 1 வசனம் முதல் 11வது வசனம் வரை அடங்கியிருக்கிற பாகத்தை இயேசு இங்கே வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் எதற்காக என்மேல் இருக்கிறார் என்று சொன்னால், தரிதிரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணுகின்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வாசகத்தை சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்திருக்கிறார். தரிதிரருக்கு சுவிசேஷம் கிறிஸ்தவம் என்பது நீங்கள் எல்லாரும் மதம் மாறி விடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்ற ஒன்று அல்ல. கிறிஸ்தவம் என்று சொல்லுவது ஒரு மதமே அல்ல என்று சொல்கிறேன். ஏனென்றால் மதங்கள் எல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்க்கையிலே தரித்திரத்தோடு, வாழ்க்கையிலே பிசாசினுடைய அடிமைதனத்தோடு, என்னுடைய நாட்டிலே சொன்னால் ஜாதி என்கின்ற அடிமைதனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அவன் அந்த ஜாதியை சார்ந்தவன், அவன் தீண்டத்தகாதவன், அவன் கடவுளுக்கு பூஜை செய்ய இங்கே வருவதற்கு தகுதி இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லி அவனை அரை மனிதனாக்கி, பெண்களை அரை நிர்வாணமாக்கி, அந்த பாத்திரத்திலே குடிக்கக்கூடாது, இந்த பாத்திரத்தை தொடக்கூடாது, இது தீட்டாகிவிட்டது, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அடிமைதனத்திலே வாழுகின்ற மனிதனுக்கு நல்ல செய்தி. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது நான் அடிமையாய் இருக்கிறேன், என்னை இந்த விதமான அமைப்புகளிலிருந்து விடுதலையாக்க யாராலும் முடியுமா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிய, அருமையான குடும்பமே, உனக்கு நல்ல செய்தி வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து விடுதலை நாயகன் வந்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உன்னை விடுதலை ஆக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். நீ யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, நீ மனிதனா மனுஷியா, இயேசு உன்னை விடுதலை ஆக்க விரும்புகிறார். நீ விரும்பினால், நீ இன்னும் அடிமைதனத்திலே வாழ வேண்டும் என்றால் அப்படியே வாழு. உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டு வெளியில என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கும் போது, உன்னை அடிமைதனத்திற்குள் அனைவரும் அனைத்தும் கொண்டு போய் கொண்டிருக்கும் போது, உனக்கு விடுதலை காற்றை சுவாசிக்க விருப்பமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருகிறார். அவர் வந்துவிட்டால் உனக்கு விடுதலை. எனக்கு திருமறையிலே ஒரு வேத வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. அது 2 Corinthians 3 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. அது என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தரே ஆவியானவர், கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியாயிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகவே அவர் பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகின்றார். அந்த கர்த்தருடைய
பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. உன் வாழ்க்கையிலே பேய் பிசாசனுடைய அடிமைதனமா, உன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியிலே அடிமையாய் இருக்கிறாயோ, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விட்டாயோ, போதை பொருட்களுக்கு அடிமையாகி விட்டாயோ, குடிக்கும் வெறிக்கும் அடிமையாகி விட்டாயோ, தெரிந்தும் தெரியாமலும் சறுக்கி அங்கே விழுந்து குழியிலே மாட்டிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உன்மேல் வருகிறார். எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை காற்று நீ சுவாசிக்க ஆரம்பித்து விடுவாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பலவிதமான பழக்க வழக்கங்களிலிருந்து, ஜாதி வெறியிலிருந்து, மற்றவர்களை சுரண்டி வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து, ஏழை எளியவனை அபகரித்து அவர்களை இல்லாமலாக்கி நீ வாழ வேண்டும் என்கின்ற நிலைமையிலிருந்து உனக்கு விடுதலை வரும். எப்போது? கர்த்தருடைய ஆவியானவர், நான் சொல்லுகின்ற கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே பாவம் பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்கிறான். இயேசு வாசித்தார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரிதிரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இயேசுவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். எதற்காக? தரிதிரத்திலே வாழ்கின்ற மக்கள், தரிதிரம் என்றால் வெறும் பிச்சைக்காரர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாமல் வாழ்கின்ற மக்கள், கோடி கோடியாக இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்கள், எவ்வளவுதான் லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து ஏழை எளியவனை அபகரித்து, மிஷினரிமார்கள் வைத்து போய் இருக்கின்ற சொத்துக்களை அபகரித்து, கடவுளுடைய ஊழியங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற காணிக்கைகளை தவறாக பயன்படுத்தி, கொரோனா போன்று, சுனாமி போன்று வந்த அழிவினால் அவர்களுக்கு உதவி செய்த பொருட்களை அபகரித்து கோடி கோடியாய் சேர்த்து வைத்து வாழ்கின்றார்களே, அவர்கள் விடுதலையாக வேண்டும். அவர்கள் தரிதிரவாசிகள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் செய்தியை கேட்கின்றவர்கள் யாராவது அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டுமா? நீங்கள் விடுதலையாக வேண்டும். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டுமா? நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படி விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்படி விடுதலையாக்கத்தான் கிறிஸ்தவம் நம்மை அழைக்கிறது. மாட மாளிகைகளை கட்டிக் கொள்வதற்கு அல்ல, மதத்தின் பெயரால் கோடீஸ்வரர்களாக வாழ்வதற்காக அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துவிட்டால் அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துவிட்டால் அங்கே பயம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்காதபடி தைரியம் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிவான மனதை அவர் கொடுக்கத்தக்கதான ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கின்ற சகோதரனை, சகோதரியே, நம்முடைய ஜெபம் எதுவாய் இருக்க வேண்டும் தெரியுமா? எல்லாம் உள்ள இறைவா, பரிசுத்த ஆவியை எங்களுக்குள் அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சீர்கேடுகளை மாற்றுவதற்கு நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளே, நாங்கள் சிக்கி தவிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக விரும்புகிறோம், முடியாமல் நாங்கள் தத்தளித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடி ஏதோ நாம் சம்பாதித்ததையெல்லாம் காணிக்கையாய் கொடுத்து விட்டால், மெழுகுவர்த்தியை ஏற்றிவிட்டால், புண்ணிய தலங்களுக்கு சென்று வந்துவிட்டால் எங்களுக்கு கர்மம் தொலைந்து புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி நம்பி நாங்கள் அதையெல்லாம் செய்து கொண்டும் எங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளினுடைய நற்செய்தி என்னவென்றால், கடவுளுடைய ஆவியானவரை பிதாவானவர் அனுப்பி இருக்கிறார். ஏனென்றால் நாம் விடுதலை பெற வேண்டும், நம்முடைய வாழ்வு மாற்றப்பட வேண்டும். அவர் வராவிட்டால் நம்முடைய வாழ்வு மாறவே மாறாது. நம்முடைய அழகு நம்மை சிறந்தவர்களாய் மாற்ற முடியாது. நம்முடைய பொருள் நம்மை சிறந்தவர்களாய் உலகத்திலே வாழ்வதற்கு விடாது. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா?
பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கிறவர்களை தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவிலே விசுவாசம் வைக்கிறவர்களை அவருடைய சரீரத்தின் அங்கமாக வைக்கிறார். அவர்களுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய பரிசுத்தாவி எனக்குள் வாசம் செய்தால் அவர் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பு இப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவார். அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் எனக்குள் வாசமாய் இருந்தால் ஆவியின் கனிகளாகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம், எச்சியடக்கம், நீடிய பொறுமை இவைகளெல்லாம் எனக்குள் வந்துவிடும். எப்போது வரும்? பரிசுத்தாவியாகிய திருத்துவத்தின் மூன்றாவது ஆழ்த்துவம் எனக்குள் வாசமாய் இருக்கும் போது எனக்குள் பயமே இருக்காது. ஏனென்றால் எனக்குள் வாசம் செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த உலகத்திலே இருக்கிற பிசாசை காட்டிலும், அவனுடைய தூதர்களை காட்டிலும் பெரியவர். ஆமென். நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்படியாய் வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே இருக்கிற பேய் பிசாசுகளுடைய ஆவிகளை காட்டிலும் பெரியவர். அவர் தெய்வம். அவர் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரிதிரருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? இருதயம் நொறுங்கி போய் இருக்கிறவர்களுக்கும், கட்டுண்டு சிறுமைப்பட்டவர்களுக்கும் விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை தூய ஆவியினால் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அருமையாய் இந்த நாளினுடைய செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரிய, உனக்கு நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியானவரை நமக்குள் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கத்தக்கதாக. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, என்ன தெரியுமா? தேற்றவாளன். அனாதிகள், திக்கற்றவர்களை, வாழ்க்கையிலே கைவிடப்பட்டவர்களை, வாழ்க்கையிலே வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றுகின்றவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவி வந்துவிட்டார் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாத. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் அவர் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய விடுதலை காற்றினால் நாம் கடவுளை துதித்து, வாழ்க்கையிலே நான் சிறையாயிருந்தேன், வாழ்க்கையிலே நான் அடிமையாயிருந்தேன், வாழ்க்கையிலே நான் பலவிதமான சடங்காச்சாரர்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் அடிமையாய் வாழ்ந்து வந்தேன், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்ததினால் இந்த நாளிலே எனக்குள் தைரியம். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அவர் நமக்கு தெளிவும் தைரியமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ரோமர் 8:9-10 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்மேல் இருக்கிறார் தரிதிரருக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாய், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாய், தைரியம் உள்ள ஆவியை கொடுத்து, தெளிவுள்ள ஆவியை நமக்குள் கொடுத்து நாம் இந்த உலகத்திலே தெளிவாய் வாழ வேண்டும். பொண்ணும் பொருளும் நிரந்தரம் அல்ல. நாம் சம்பாதித்து வைக்கின்ற எதுவும் நம்மோட கூட புதைக்கப்பட போவதில்லை. நாம் கொள்ளையடித்து சேர்த்து வைக்கின்ற எதுவும் நாம் சாப்பிட முடியாது. நாம் மரிக்கும் போது அதை நம்மோடு புதைக்கப் போவதில்லை. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி, ஏழை எளியவர்கள், பாடி பிரதேசிகளுடைய வாழ்வுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்து அந்த கடவுளுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற ஒப்படைப்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்தால் வரும். இந்த ரோமர் 8:10 இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உனக்கு பெயர் கிறிஸ்துவ பெயராயிருக்கலாம். நீ ஒருவேளை ஒரு திருச்சபைக்கு சென்று வரலாம். ஒருவேளை தான தர்மங்களை நீ செய்கிறவனாய் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய ஆவி உனக்குள் வாசமாய் இருந்தால் நீ மாம்சத்திற்குரியவைகளை விட்டுவிட்டு நீ ஆவிக்கு உட்பட்டவனாய் இருப்பாய்.
அப்படி கர்த்தருடைய ஆவி உனக்குள் இல்லாவிட்டால் நீ கடவுளுக்கு சொந்தமானவன் அல்ல. நீ அழிந்து போகிற காரியங்களுக்கு சொந்தமானவன் சொந்தமானவள். வெறும் பேரும் புகழும் உனக்கு வேண்டும், அவ்வளவுதான். எப்படியாகிலும் எதையோ சம்பாதித்து வைத்து விட வேண்டும், மற்றவர்கள் உன்னை கோடீஸ்வரன் என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நீ கண்மூடி உன்னை மண் மூடும் போது இவைகள் எல்லாம் உன்னோடு வருவதில்லை. உன்னோடு வருவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளும் இரத்தத்திற்குள்ளும் வழி நடத்தி விட்டால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிரந்தரமான சொத்து என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையும் தன்னுடைய பரிசுத்த சரீரத்தையும் உனக்காக கொடுத்திருக்கிறார். எனக்காக அவர் கொடுத்தார் என்பதை நான் அறிந்த போது என் வாழ்க்கைக்கு அர்த்தம் பிறந்தது என்று சொல்லுகிறேன். நான் மாம்சத்திற்குரியவனாய் வாழ்வதற்கு விரும்பாதபடி சில சமயம் விழுந்து விடுகிறேன், சறுக்கி விடுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தட்டி எழுப்பி, நீ மாம்சத்திற்குரியவனாய் இந்த உலகத்தினுடைய வீணானவைகளை நம்பி வாழ்வதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை நான் தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அறிவிப்பதற்காக. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்குள் தங்களை ஒப்படைக்காதவர்கள் நித்திய நித்தியமான ஆக்கினைக்குள்ளாக செல்ல போகிறார்கள். அங்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அங்கது இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்கிறோமே அதையும் பயன்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ரட்சிப்புக்காக வந்தவர். அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதுதான் இந்த நாட்களிலே அனுக்கிரகமான சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நாங்கள் எடுக்கின்ற முயற்சி. இந்த நிகழ்ச்சியை எதற்காக உங்கள் முன் கொண்டு வருகிறேன் தெரியுமா? இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆனால் அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி, அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவருடைய பரிசுத்த சரீரத்திலும் இரத்தத்திலும் எனக்காக உங்களுக்காக இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்காக கொடுத்திருக்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கடவுளுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவாய். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் உள்ளங்களிலே உங்கள் இல்லங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒப்படைப்போடு இந்த செய்தியை உங்கள் முன் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நம் கண்ணீரை துடைத்து நமக்கு அருமையானவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி துக்கத்தினால் வாயடைத்து போய் நின்று கொண்டிருக்கும் போது அவர் சகல ஆறுதலுக்கும் தேவனாய் வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ச்சியாய் சுதந்திரமாய் அவருடைய சமூகத்தில ஆடி பாடி கொண்டாடத்தக்கதாக நம்மை வழிநடத்த வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு போவோமா? அவருடைய விடுதலைக்காக கெஞ்சுவோமா? பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்த பிதாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்வின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பலவிதமான அடிமைதனங்களில் இருந்தும் நம்மை மீட்டெடுக்க நாம் கெஞ்சுவோமா? இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே வாரும். எங்களுடைய அடிமைதனத்திலிருந்து பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்குள் அனுப்பி கொடுத்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள் திருச்சபை இந்த நாளிலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே எங்களுக்குள் வாரும். வந்து இந்த நாளினுடைய செய்தியை கேட்டு எங்களோடு இந்த ஜப வேளையில பங்கு பெறுகிறவர்களுடைய வாழ்க்கையின் அடிமைதனங்களிலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். இயேசுதான் எங்களுடைய வாழ்வினுடைய விடுதலை நாயகன். பாவத்திலிருந்தும் பலவிதமான அடிமைதனங்களிலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொண்ட பலவிதமான குழப்பங்களிலிருந்தும் தெளிவு பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், வேலை வாய்ப்பு, குடும்ப தலைவர் குடும்ப தலைவியினுடைய சுகபலம் சமாதானம் அனைத்தையும் இவர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்.
குடும்பங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை தா, ஆற்றி தேற்றி வழிநடத்தும், உம்முடையவர்களாய் வாழுகின்ற பாக்கியத்திலே அவர்களை பயன்படுத்தும். எங்களை அடைத்த கடவுள் உண்மை உள்ளவர், எங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்து தைரியம் உள்ள ஆவியாய் அவர்கள் எங்களோடு கூட வாசம் படுகிறார். நாங்கள் கடவுளுடைய ஆலயமாய் இருக்கிறோம். கட்டடங்கள் அல்ல, எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வீடு, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் குடியிருக்கின்ற ஆலயம். அந்த ஆலயத்திற்குள் அவர் வந்திருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காக எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களிலே பலவிதமான வியாதியோடு, பலவிதமான போராட்டங்களோடு, பலவிதமான அடிமைத்தனத்தோடு வாழுகின்ற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் வந்து இந்த நாளிலே விடுதலையாக்கி இவர்களுக்குள் நீர் கடந்து வரும்படியாய் செவிக்கிறீர்களே. இருக்கிறவர்களுக்கு உம்முடைய பலத்தை தார், வயதானவர்களுக்கு உம்முடைய சுகபலத்தை தந்து குடும்பங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். வியாபாரம் செய்கிற மக்களுக்கு அந்த வியாபாரத்திலே நல்ல விருத்தியை, லாபத்தை கொண்டு வாருவோம். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரீட்சை எழுதி தங்களுடைய ரிசல்ட்டுகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே நல்ல வெற்றியை கொடுத்து உமக்குள் அவர்கள் தொடர்ந்து வளரத்தக்கதாக, நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, மகிழத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. பலவிதமான பலவீனங்களிலும் வியாதியிலும் சிக்கிக் கொண்டிருக்கிற மக்கள் மேல் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையை அனுப்பும்படியாய் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய நற்செய்தியை இவர்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்த அநேகர் பரலோக ராஜ்யத்திலே தங்கள் பெயர்களை எழுதத்தக்கதாக இந்த நாளிலே வானம் திறக்கப்படுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான இறைமக்களே, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கொண்டு வருவதற்கு இறைவன் இந்த வாரத்திலும் கிருபை செய்திருக்கிறார் என்பதற்காக அவரை போற்றுகிறேன். நிறைய பொருள் செலவு இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கொண்டு வருவதற்கு. ஜெபியுங்கள். ஒருவேளை கடவுள் உங்களிடத்தில் பேசினால் நீங்களும் இந்த ஊழியத்திலே பங்காளர்கள் ஆகும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். இது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ பிரபலயத்திற்காக கொண்டு வரப்படுகிற நிகழ்ச்சி. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் உங்களோடு கூட மற்றொரு செய்தி மூலமாய் சந்திப்பேன் என்று சொல்லி நம்பி எல்லாமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிக்க ஜெபிக்கிறேன், விடைபெறுகிறேன். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.